எபிசோட் 1093 கபிலனின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. காளிங்கரை விட்டு விட்டு தன்னோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு துவாரகனாக இருக்கும் கபிலன் மதிவதனையை பார்த்து கேட்டான். என்ன இருந்தாலும் துவாரகன் மதிவதனையை விட இளையவன். தெய்வீக குமாரனாகிய பிறகுதான் துவாரகனின் மதிப்பே கூடியது. அப்படி இருக்கையில் துவாரகன் தன்னுடைய படையில் வந்து இணைந்து கொள்ளுமாறு மதிவதனையை கேட்டது அவளுக்கு சற்று அவமானகரமானதாக இருந்தது. அவள் துவாரகனை மதிக்க கூட இல்லை. தெய்வீக குமாரனாகிய உடன் உன்னுடைய வேந்தருக்கு எதிராக செல்ல துணிந்து விட்டாயா? உண்மையை சொல்வதென்றால் உன்னால் துறவி சாம்ராஜ்யத்தையும் அடைய முடியாது, கொற்றவராகவும் முடியாது. உனது எதிரிகள் உன்னை வெகு சீக்கிரமாக கொன்று விடுவார்கள். உன் திறமையால் நீ ஒருபோதும் ஒழுங்குமுறை மன்னர்களுக்கு நிகராக வரவே முடியாது. நான் மட்டும் உன் இடத்தில் இருந்திருந்தால் பிரிவில் இருந்து இந்நேரம் ஓடியிருப்பேன். அப்படி செய்தால்தான் உன்னை உன்னால் காப்பாற்றிக் கொள்ளவே முடியும் என்று கூறினாள். கபிலன் சிரித்தார். நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலிதான். நிலைமையை தெளிவாக பார்க்கும் வல்லமை உங்களிடம் நன்றாகவே இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் என்னை குறைத்தும் மதிப்பிடுகிறீர்கள். என்னால் அவர்களுக்கு எதிராக செல்ல முடியாது என்று உண்மையாகவே நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். நீயா ஒழுங்குமுறை மன்னர்களுக்கு எதிராக நீ செல்லப் போகிறாயா என்று மதிவதனை ஆச்சரியப்பட்டாள். துவாரகனின் தன்னம்பிக்கை கண்களை பார்த்த அவளால் அவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு வலிமையான உருவம் இருக்க வேண்டும் என்று யோசித்தாள். கபிலன் மீண்டும் அவளை பார்த்து, இதோ பாருங்கள் மூத்தவரே, நீங்கள் இப்போது ஒரு 8ஆம் நிலை அறை துறவி. உங்களுக்கு தேவையான சாகுபடி வளங்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்க பெற்றால்தான் உங்களால் துறவியாக முடியும் என்று கூறினான். துறவியாக மாற உன்னால் உதவ முடியும் என்று கூறுகிறாயா? ஆன்மீக வெற்றி கடலை காட்டிலும் உன்னிடம் அதிக வளங்கள் இருப்பதாக உண்மையாகவே நீ நினைக்கின்றாயா என்று மதிவதனை அலட்சியத்தோடு கேட்டாள். அதற்கு கபிலன் சலித்துக் கொள்வது போல் பேசினான். காளிங்கரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆன்மீக வெற்றிடக் கடலில் எண்ணற்ற தற்காப்பு வளங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவர் ஒரு சுயநலவாதி. அது மற்றவர்களை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர் உங்களுக்கு சிறந்த பொக்கிஷங்களை ஒருபோதும் கொடுக்கவே மாட்டார். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நான் சற்று வித்தியாசமானவன். உங்களிடம் இருக்கும் திறமைக்கு சமமான எந்த பொக்கிஷத்தையும் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று கூறினான். பின்னர் கபிலன் ஒரு புனித மூலத்தை எடுத்து மேசையில் வைத்தாள். எனக்காக வேலை செய்யுங்கள். இந்த புனித மூலத்தை நீங்கள் இப்போதை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினான். புனித மூலமா என்று மதிவதனியின் கண்கள் பிரகாசித்தது. அவள் புனித மூலத்தை பார்த்தாள். பின்னர் கல்மேசைக்கு அருகில் அமர்ந்திருந்த துவாரகனையும் பார்த்தாள். இந்த சிறுவன் தன்னை வெல்வதற்கு ஒரு புனித மூலத்தையே பயன்படுத்துவான் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு புனித ஆதாரம் ஒரு துறவியின் பிறப்பை குறிக்கிறது. அவள் துறவியாவதற்கான வாய்ப்பு இப்போது 1/2 பங்குதான். அதுவே அவள் இந்த புனித மூலத்தை எடுத்துக்கொண்டால் அது 8 பங்காக மாறிவிடும். அவள் காளிங்கரோடு இருந்தால் அவளால் ஒருபோதும் புனிதமான மூலத்தை பெறவே முடியாது. காளிங்கர் தன்னுடைய நலனுக்காக யாரையும் தியாகம் செய்யக்கூடியவர். துவாரகன் கேட்டால் மதிவதனையை கூட அவனுக்கு விற்கும் அளவிற்கு அவர் சுயநலக்காரர். காளிங்கரோடு இருப்பது எப்போதும் ஆபத்து தான் என்பதை மதிவதனையும் அறிந்திருந்தாள். அவர் எனக்கு கற்பித்ததற்காகவும் என்னை வளர்த்ததற்காகவும் அவருக்கு வேண்டியதை நான் ஏற்கனவே திருப்பிச் செலுத்திவிட்டேன். இனியும் அவரோடு இருக்க வேண்டுமா என்று மதிவதனை யோசித்தாள். உண்மையில் மதிவதனி குருதி கடவுள் பிரிவையும் காளிங்கரையும் விட்டு பிரிந்து செல்ல நீண்ட காலத்திற்கு முன்பே திட்டமிட்டிருந்தாள். இப்போது துவாரகன் அந்த எண்ணத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு புனித மூலத்தை அவள் கண்முன் வைத்து இருக்கின்றான். அவளுடைய மனம் சலனத்தில் அங்கும் இங்கும் ஆடியது. மதிவதனையால் மறுக்கவே முடியவில்லை. அவளுக்கு அதற்கான சரியான காரணமும் இல்லை. மதிவதனை தயங்கிக் கொண்டே நின்றாள். கபிலன் மீண்டும் அவளை பார்த்து, இந்த புனித மூலம் என்னுடைய நேர்மையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. நீங்கள் இதுவே என்னை நம்பி எனக்காக உழைக்க தயாராக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் மூத்தவரே, எதிர்காலத்தில் உங்களுக்கு இன்னும் விலை மதிப்பற்ற வளங்களை நான் அள்ளித்தருவேன் என்று கூறினாள். மதிவதனி கபிலனை உற்று நோக்கினாள். கல்மேசையை நோக்கி அடியெடுத்து வைத்தாள். கபிலனை நெருங்கினாள். கபிலனை நேருக்கு நேராக பார்த்து,
என்னை விட உன் திறமைகளும் அதிகம், அந்தஸ்தும் அதிகம். அப்படி இருக்கையில் ஏன் என்னை உனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நீ வற்புறுத்துகிறாய் என்று கேட்டாள். மதிவதனியின் ஆசை தூண்டப்பட்டு விட்டாலும் அவள் இன்னும் கவலையில் இருப்பதை கவிலன் அறிந்தாள். அதனால் அவன் அவளுக்கு விளக்கம் கொடுத்தான். பல்லக்கு இருந்தும் அதை தூக்க ஆள் இல்லாத கதைதான் என் நிலை. தெய்வீக குமாரன் என்றால் ஒரு சக்தி வாய்ந்த பதவி என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் பிரிவில் எனக்கு அவ்வளவு செல்வாக்கு உண்மையாகவே இருக்கவில்லை. எனக்கு விரோதிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பிரிவில் என்னுடைய வளம் மிகவும் மெல்லியதாக இருக்கிறதா? நான் உண்மையிலேயே நம்பக்கூடிய வலுவான புள்ளிகள் என்று யாருமே இல்லை என்று கூறினாள். மதிவதனி தலையசைத்தாள். அவளும் இதை ஒப்புக்கொண்டாள். துவாரகன் குருதி கடவுள் பிரிவில் ஒரு வருடத்திற்கும் குறைவாகவே இருந்தாள். காளிங்கரை தவிர அவளை நம்பக்கூடிய எந்த படையும் குருதி கடவுள் பிரிவில் இல்லை. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இப்போது காளிங்கரும் அவனுக்கு உறுதுணையாக இல்லை. தெய்வீகக்குமாரன் என்ற பதவி ஓட்டை இருக்கும் படகு போலத்தான், அதை தண்ணீரில் செலுத்த முடியாது. மதிவதனி கவனமாக யோசித்தாள். இன்னமும் அவளுக்கு தயக்கம் இருந்தது. அவள் புனித மூலத்தை இன்னும் ஏற்கவில்லை. புனித மூலம் நான் உங்கள் பக்கம் வருவதற்கு போதுமான பரிசுதான். இருப்பினும் உன் நிலை மிகவும் ஆபத்தானது. நீ கத்தியின் மேல் நிற்கிறாய். உனக்காக உழைத்தாள் நானும் மரணிக்க வேண்டியதுதான். அதனால் என்னை மன்னிக்கவும். ஒரு புனித மூலத்தை விட என் வாழ்க்கை முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினாள். அவள் திரும்பி வைரநந்தி அரண்மனையை விட்டு வெளியேற முடிவெடுத்து அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் துவாரகனின் திறமைகளை இன்னும் நம்பவில்லை. குருதி கடவுள் பிரிவை சேர்ந்த பெரியவர்களை எதிர்த்து அவனால் போராட முடியும் என்று அவள் நினைக்கவில்லை. அவளுக்கு நம்மோடு சேர விருப்பமில்லை என்றால் அவள் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? நான் அவளை இப்போதே கொன்று விடுகிறேன் என்று மறைந்திருந்த வண்ணமதியான் ரகசியமாக கபிலனிடம் கேட்டார். இல்லை, அவளை விடுங்கள் என்று கபிலன் கூறினான். அப்போது நீர்வீழ்ச்சியின் மேலிருந்து ஒரு மெல்லிய கொலைகார அலை வருவதை அவன் திடீரென்று உணர்ந்தான். பின்னர் அந்த அலை அதிகமாகிக் கொண்டிருந்தது. அதை மதிவதனையும் உணர்ந்தாள். கோரிக்கையை நிராகரித்ததால் துவாரகன் தான் தன்னை கொல்ல பார்க்கிறான் என்று மதிவதனை நினைத்தாள். அப்போது கூர்மையான பனிக்காற்று எங்கிருந்தோ அவளை நோக்கி பாய்ந்து வந்தது. அது தூண்களை கடந்து காற்றில் ரீங்காரம் விட்டது. சக்தி வாய்ந்த கொலைகார அலை உண்மையில் துவாரகன் தாக்கப் போகிறானா என்று மதிவதனி பயந்தாள். அவள் உடல் முழுவதும் இறுக்கமானது. புனித சக்தி அலையை அவள் வேக வேகமாக தூண்டினாள். அப்போது திடீரென்று சுற்றுப்புறம் இருளடைந்தது. அந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்டதாக தோன்றியது. எந்த வெளிப்புற சத்தமும் கேட்கவே இல்லை. இருளில் ஒரு பூரிப்பு குரல் கேட்டது. காளிங்க மன்னர் உண்மையில் ஒரு நல்ல சிலரைத்தான் தன்னோடு வைத்திருக்கிறார். ஒரு புனித மூலத்தால் கூட உங்களை வெல்ல முடியாது என்று தருகிறது என்ற ஒரு ஆண் குரல் கேட்டதா. மேலும் சிரித்துக் கொண்டே அது பேச, தெய்வீக குமாரர், ஒருவேளை நீங்கள் எனக்கு அந்த புனித மூலத்தை கொடுத்தால் உங்களுக்காக நான் அவளை கொள்கிறேன் என்று கேட்டது. வைரநந்தி அரண்மனைக்கு மேலே அடர் சிவப்பு ஒளி ஒன்று வட்டமிட்டது. அந்த ஒளியின் நடுவே ஒரு உருவம் மங்களாக தெரிந்தது. கவிலன் எந்த பீதியையும் காட்டிக்கொள்ளவில்லை. அவன் சிரித்துக் கொண்டே, சரி, அதற்கு பிறகு என்று கேட்டான். அவளை கொன்ற பிறகு வேறு என்ன வேலை இருக்கிறது? உங்களையும் கொன்றுவிட்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் என்று கூறியது. அதன் பின்னர் அந்த உருவம் மெதுவாக தரையிறங்கியது. அது தரையிறங்கும் போதே அந்த ஒளி ஒரு மலை போல மதிவதனி மற்றும் கபிலன் மீது இறங்கி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது. பொறுக்க முடியாத வழியால் மதிவதனி முணங்கினாள். அவள் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. ரத்தத்தை துடைத்துவிட்டு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். கொலையவர் அரண்மனையின் துணை அதிபதி சுரபதி என்று கூறினாள். கொலைகார அலை துவாரகனிடமிருந்து வரவில்லை, இந்த சுரபதியிடமிருந்து தான் வருகிறது என்பதை அவள் இறுதியாக உணர்ந்து கொண்டாள். இந்த கொலைகார அலை தன்னை குறி வைக்கவில்லை, துவாரகனைத்தான் குறி வைத்திருக்கிறது என்று கூட அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சுரபதி துவாரகனை கொன்ற பிறகு கண்டிப்பாக அவளை கொள்ள வருவாள். ஏனென்றால் சாட்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் சுரபதி நினைப்பாள்.
இன்று இரவு வைரநந்தி அரண்மனையில் தன் மரணம் அரங்கேற போகிறது என்று அவள் உணர்ந்தாள். வைரநந்தி அரண்மனையில் 6 ஆன்மீக மலைகள் 6 வெவ்வேறு திசைகளில் அமைந்துள்ளது. அவை 6 வானத்தை இணைக்கும் தூண்கள் போல தோற்றமளித்தது. வைரநந்தி அரண்மனை முழுவதையும் சூழ்ந்திருந்த கருப்பு ஒளி 6 மலைகளை இணைக்கும் ஒரு கருப்பு கயிறு போல நடுவானில் மிதந்து கொண்டிருந்தது. குருதி கடவுள் பிரிவை சேர்ந்த மற்ற சீடர்களுக்கு வைரநந்தி அரண்மனையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. உயரியரே, அவர் குடையவர் அரண்மனையின் துணை அதிபதியான சுரபதி. அவர் சில காலத்திற்கு முன்புதான் 2 வர்ண துறவியானார். அவர் துறவி நாகபூசனாரை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று வண்ணமதியான் கவிழனிடம் தன்னுடைய மனசக்தியின் மூலம் ரகசியமாக கூறினார். மனதின் சக்தி அலைகளை உணரும் அளவிற்கு சுரபதி கூர்மையாக இருந்தார். வண்ணமதியான் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சுற்றி முற்றி ஒரு பார்வை பார்த்தான். பின்னர் வண்ணமதியான் இருந்த திசையை பார்த்து ஒரு அலறலை கொடுத்தான். ஒரு கோபுரத்தின் கட்டிடத்தில் இருந்த வண்ணமதியான் அவருடைய 5 புலன்களும் திடீரென்று ரத்தம் சிந்துவதை உணர்ந்தார். தன்னை நிலைநிறுத்த முடியாமல் அவர் தரையில் விழுந்தார். அவர் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு காயம் ஏற்பட்டது. சுரபதியின் அலறல் ஒரு துறவியின் சக்தியை கொண்டிருந்தது. அதை வண்ணமதியானால் தாங்கவே முடியவில்லை. துறவி நிலைக்கு வராத உயிரினங்கள் அனைத்தும் நடுத்தர வர்க்க துறவிகளுக்கு முன்னால் எறும்புகளைப் போல இருந்தது. சுரபதியின் அலறலே ஒரு முன்துறவியை கொள்ளும் அளவிற்கு வலுவாக இருந்தது. கவிழன் எதுவும் பேசாமல் கல்பாறையில் அமர்ந்திருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். அதை கண்டு சுரபதிக்கு பதட்டம் கிளம்பியது. ருத்ரபாதகத்தை முடித்த ஒரு முன்துறவி என்னுடைய புனித சக்தியை தீர்க்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்றால் அவர் கையால் மரணித்தவர்க்க நாகபூசனார் பெருமை கொள்ள வேண்டும். இருப்பினும் என்னோடு ஒப்பிடும் போது நீங்கள் ஒரு குறுநடை போடும் குழந்தைதான் என்று சுரபதி கூறினார். அப்படியா என்று கவிழன் சிரித்த முகத்தோடு ஏளனமாக கேட்டான். அவன் கல்பாறையில் நிலவொளியின் கீழ் அமைதியாக அமர்ந்தபடி கவலை இல்லாமல் அவனை பார்த்தான். சுரபதியை தாக்கலாமா வேண்டாமா என்று கவிழனிடம் ரகசியமாக கேட்டாள் மகதி. கவிழன் சுரபதியின் சக்தியை சோதிக்க முயற்சிக்க விரும்பியதால் அவளிடம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டான். சுரபதி ஒரு நடுத்தர வர்க்க துறவி. கபிலனோ ருத்ரபாதகத்தில் தேர்ச்சி பெற்றவன். தான் ஒரு நடுத்தர வர்க்க துறவியோடு சண்டையிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவனா என்பதை கபிலன் இப்போது அறிய விரும்பினான். சுரபதி அரண்மனையின் துணை அதிபதி. அதனால் துவாரகனிடம் எவ்வளவு மதிப்பு மிக்க பொக்கிஷங்கள் இருக்கும் என்று அவனுக்கு ஓரளவு ஒரு கணிப்பு இருந்தது. அவனை கொல்ல முடிந்தால் தன்னுடைய செல்வம் பெருகும் என்று அவர் திட்டமிட்டார். சுரபதி விரல்களை சுண்டினான். அவனுடைய கைகளில் இருந்து இரத்த சிவப்பு இலைகள் வேக வேகமாய் பாய ஆரம்பித்தது. அவை அனைத்தும் துவாரகனை நோக்கி சென்றது. இலை மிக வேகமாக சுழன்றது. கபிலன் தன்னுடைய விரல்களில் வலிமையை புகுத்தினான். அவனுடைய கைகளில் இருந்து கோப்பை உடைந்தது. அதிலிருந்த துண்டுகள் விண்கல் போல பறந்தது. அதில் ஒரு துண்டு இரத்த சிவப்பு இலைகளோடு மோதியது. 2 முறை நேரத்தில் அழிந்து போனது. மற்ற துண்டுகள் சுரபதியை நோக்கி பறந்தது. துவாரகனை இளையால் கொள்ளலாம் என்று முதலில் நினைத்த சுரபதி இதை கண்டு ஆச்சரியப்பட்டார். இவளை குறைத்து மதிப்பிட்டு விட்டதாக தோன்றுகிறது என்று சுரபதி கூறினார். சுரபதி தன்னுடைய உள்ளங்கையை திறந்து ஒரு கிழடயத்தை உருவாக்கி அந்த விண்கற்கள் அனைத்தையும் உடைத்தான். பின்னர் அவன் ஒரு உள்ளங்கை அச்சை தொடுக்க அது பெரியதாக ஆரம்பித்தது. அது பெரியதாக மாறி மாறி 1000 அடி நீளத்திற்கு வளர்ந்து நின்றது. வைரநந்தி அரண்மனையை அந்த உள்ளங்கை அச்சு அழிக்கப் போவதாக தோன்றியது. கபிலன் இடது கையை உயர்த்தினான். இரத்த சிவப்பு நிற டிராகன் நிழல் அவனது கையில் இருந்து வெளியேறி உருமல் ஒளி எழுப்பியது. 2 உள்ளங்கை அச்சுகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் புனித அலைகள் வெள்ளம் போல் பாய்ந்தது. தன்னுடைய இடது கையில் ஒரு அபரிமிதமான சக்தி அழுத்துவதை கபிலனால் நன்றாக உணர முடிந்தது. வானமும் நிலமும் தன் முழு உடலையும் அழுத்தி கீழே விளை செய்ய முயற்சிப்பதை போல அவன் உணர்ந்தான். சுரபதி ஏழன தோணியில் என்னோடு சண்டையிட துணிகிறாயா? இது தற்கொலைக்கு சமம் என்று உனக்கு புரியவில்லையா என்று கேட்டான். கபிலன் தன்னுடைய புனிதாலையை வேகமாக அணிதிரட்டி அதை கொலை கையுறைக்குள் செலுத்தி 1000 வடிவாழிவை தூண்டினான். அவனது உடலில் உள்ள 132 துளைகளும் ஒரே நேரத்தில் மின்னியது. ஒரு மர்மமான மாய உருவம் அங்கே உருவாகியது.